இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், எந்த ஆயில் நம்மளுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம தெரியாமல் நிறைய ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றனால நிறைய உடம்பு பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நல்ல ஆயிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒருத்தர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பார், லைக் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்ற இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கும் கேன்சரும் வருது. அதுக்கான காரணம் என்ன, அதை பற்றியான ஃபுல் அனலைஸ் வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுவர்ஸ் இன்ஃபோடெக். இப்போது எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு டீ டோட்டல் ஒரு நபர் எடுத்துக்கலாம், அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. ஆனால் அவருக்கு என்னென்ன இருக்குன்னா கேன்சர், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பார். நாமளும் கேள்விப்பட்டிருப்போம், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத மனுஷன் இப்படி ஆகிட்டாரா இருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பதை கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யாரும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான். இப்போது ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங் எடுத்துக்கிறவோட அதோட பயங்கர ஹார்ம்ஃபுல் தான் இந்த எண்ணெய், ரீஃபன் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரீஃபன் ஆயிலில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ஃப்ளவரை தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் வந்து எண்ணெயை தயாரித்து போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவரை வந்து ஒரு 20 ஏக்கராக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் போட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெயாக்குனீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடிக்கு இந்த சன்ஃப்ளவர் வந்து அந்த 1 லிட்டர் 2 லிட்டர்னு தயார் பண்ண முடிய வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சன்ஃப்ளவர் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கிறாங்க, மிச்சது ரீஃபைன் பண்ண குருடாயில வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்றாங்க. இதுல தெரிஞ்சுக்கலாம் அந்த எந்த அளவுக்கு அந்த கலப்பெல்லாம் இருக்குன்னுட்டு. இது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 16 மில்லியன் டன் ஆயிலை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்தா 5 மில்லியன் டன் தான் வந்து அவங்கள உருவாக்க ப்ரொடக்ஷன் ஆக்குறதே அது அவ்வளோதான் இருக்குது. எப்படி அந்த 6 டன் வந்து 6 மில்லியன் டன் வந்து எப்படி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான மிக்சிங் தான், ரீஃபைன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு பாலில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஸ்லோ பாய்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம ரைஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் பெருசாக ஆகிறப்ப தான் இந்த கேன்சரு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் இந்த ஆயில் இருக்கிறது. ஸோ இந்த ஆயில், இந்த மாதிரி ரீஃபன் ஆயில் நம்ம தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த ரீஃபன் ஆயிலை தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். இதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டி 108வது பிறந்தநாளை கொண்டாடினாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, அந்த கேக்கை வெட்டுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டி அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ரீஃபன் ஆயிலே ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணெய், இந்த செக்கில் ஆடுற அந்த எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை யூஸ் பண்ணி தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ இருக்க எஃபர்ட் வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்கு. ஏன்னா இப்போ அவங்க ரீஃபன் ஆயில் சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க தாங்குறாங்கன்னா அது காரணம் அவங்க சாப்பாடும் அந்த எண்ணெயும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி தெரியணும்னு அவசியம் இல்லை, நமக்கே நம்மளுக்கு தெரியும் நம்ம பாட்டி காலத்தில் எப்படிலாம் அவங்க சாப்பாடு பழக்க வழக்கங்க இருந்ததுன்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் ஒரு ஆராய்ச்சியை பற்றி சொன்னேன், அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்பர் நாடு அதாவது கேரளாவில் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. எதுனால அந்த ஆராய்ச்சி நடக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கேன்சர் வரவே வராது அதிகமாக. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி நடத்தினாங்க. அதில் என்ன தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோகோனட் ஆயிலோ நல்ல எண்ணெயோ செக்க எண்ணெயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரீஃபன் ஆயிலை அதிகமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து கேன்சரும் வரதில்லை, அதே மாதிரி ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளோவிங்காக இருக்குது, அதாவது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிச்சிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் மெடிசன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல எண்ணெயும் செக் எண்ணெயும் எடுத்துக்காதீங்க, அதில் நிறைய பிரச்சனைகளை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில டாக்டர்ஸும் இதே தான் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதே மாதிரி டாக்டருக்கும் எந்த வருமானமும் வராது. அந்த மாதிரி சுயநலமாக சில டாக்டர் வந்து இந்த மாதிரி பொய்யான இன்ஃபர்மேஷன் தர்றது நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு உங்களோட உடம்பு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்போ தான் தெரியும். நான் சொல்கிறதோட நீங்கள் ப்ராக்டிக்காக செஞ்சு பாருங்கள். இது நல்ல எண்ணெய் செக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது எல்லாருமே யூஸ் பண்ணுறது சாப்பிட்ற பொருள் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான இதை ஃபாலோ பண்ணுங்கள். விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. விலை போனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் நம்ம தான் முக்கியம், நம்ம ஹெல்த் நமக்கு தான் முக்கியம். ஸோ நீங்கள் விலை அதிகமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை செக் எண்ணையும் நல்ல எண்ணெயும் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற புதிய வீடியோ உங்கள் பார்வைக்கு.